குட்டி ஸ்டோரி. ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வெளியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மலையில் நினைக்கக்கூடிய சின்ன நாய்க்குட்டி எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டான். அப்போது அந்த அம்மா சொல்கிறா, சே எப்போ பார்த்தாலும் இவன் இப்படி தான் ஏதாவது ஒன்று ரோட்லேருந்து கொண்டு வந்துடுவான்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சு அந்த அம்மா என்ன பண்ணுறா, இவன் தூங்கினதுக்கப்புறம் கொண்டு போய் விட்டுடுறான். திருப்பி அந்த நாய்க்குட்டியை வீட்டுக்கு வந்து விடுறது. அவனுக்கு அவங்க அம்மா வந்து பால் பிஸ்கெட் கொடுக்கும்போது அந்த நாய்க்குட்டிக்கு வச்சுடுவான். இந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். அவன் அம்மா பார்த்துட்டே இருந்தால் கொஞ்ச நாள் இந்த நாய்க்கு பிடிக்கவே இல்லை. அந்த அம்மாவுக்கு கொஞ்ச நாள் போகிறது, சரி எப்போ பார்த்தாலும் இப்படியே இருந்துட்டுருக்கா, படிப்பில் விட இதில் தான் கவனம் செலுத்துறான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது கொஞ்ச நாள் போகிறது, இவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். எப்படிடா அது இதுலேயும் கவனம் செலுத்தி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு புரிய மாட்டேங்குது. சரி கொஞ்ச நாள் கழிச்சது ஸ்கூலில் திருப்பி ஃபஸ்ட் ரேங்காக எடுத்துகிட்டு இருந்திருக்கான். அப்போது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்கிட்ட அவங்க ஒரு தடவை கேட்கும்போது, எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்துருப்பா, வீட்டுக்கு போனால் படிப்புன்னு, ஆனால் உங்கள் பையன் மட்டும் எப்படின்னு தெரியல, ரொம்ப அழகாக படிச்சு விட்றானே அப்படின்னு சொன்னால், அவன் எப்போவுமே இந்த நாய் கூட சேர்ந்து நிறையா விளையாடுவான், விளையாடக்கூடிய தன்மைகள் அவனுக்கு நிறையா இருந்துருக்கும். இப்போ விளையாடும் பொழுது ஒரு மனுஷனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அலுப்பும் சரி, மனசில் இருக்கக்கூடிய அலுப்பும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டோம்னா, ஒரு சமயம் அவங்களாம் விளையாண்டுருக்காங்க, சின்ன தேல் வந்து அந்த பையனை கடிக்க வருது. இந்த நேரம் இந்த நாய் வருது, அதை போட்டு கடிச்சு குதிரை அந்த பக்கம் தூக்கி வீசினதுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு பார்க்குறாங்க. பக்கத்தில் போய் பார்த்தோன்னா தேல் இந்த குழந்தையை காப்பாற்றுது. அப்போ தான் அவள் அம்மாவுக்கு தெரிஞ்சது, ஆஹா, என்னைக்கு ஒரு இடத்துல பாசத்தை கொடுத்து ஒரு பிராணியை நம்ம வளர்க்குறோமோ அது நமக்கு 100 மடங்கு நம்மக்கிட்ட பாசத்தை கொடுக்கறது. ஏதோ இவன் வளர்த்தான் அப்படின்னு இல்லாத, அதை பார்த்து கவனிச்சா இன்னைக்கு அதோடைய உயிரே அது கொடுக்கறது. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைக்கு எதிர்வினை அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. இந்த உலகத்தில் நல்லது செய்தால் நல்லது வரும், நல்லது செய்தால் நம்ம காப்பாற்றப்படுவோம், நல்லது செய்தால் நமக்கு அது திருப்தியை தரும் அப்படிங்கிறது உண்மைதான். பாரு, என்றைக்கோ ஒரு நாள் இது அது ரோட்டில் இருக்கும்போது அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதை பாதுகாத்தான், இன்றைக்கி அவனுடைய உயிரை அது பாதுகாக்கிறது, ஒரு விஷ பூச்சிகிட்டேருந்து கடிக்கிறத நிவர்த்தி பண்ணுது. அதே மாதிரி அவன் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த நாய் வந்து அவன் கூட விளையாண்டு அவன் நல்லா படிக்கிறதுக்கும் அவன் மன பிரிஸ்காக இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்துருக்கு. இப்படி தான் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுறோம், அதோடைய எதிர்வினை நமக்கு திருப்பி வரும். அது உண்மைதான்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.